வேலூரில் உள்ள கூட்டுறவு சிறப்பு பண்டக சாலையில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 10 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் அண்ணா சாலையில் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடி மற்றும் பண்டக சாலை உள்ளது. இந்த அலுவலகத்திற்கு கூட்டுறவுத்துறையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு நிலுவைத் தொகை வழங்குவதற்காக தமிழக அரசு 10 கோடி ரூபாய் வழங்கியது. இதில் பணியில் இருக்கும் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை வழங்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பணத்தை பிடித்தம் செய்துள்ளனர். பிடித்தம் செய்த பணத்தில் அதிகாரிகள் தங்கள் பங்கை பிரித்து எடுத்துவிட்டு மீதி இருந்த 10 லட்சம் ரூபாயை ஒரு பையில் போட்டு அலுவலகத்தில் வைத்திருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி பாலசுப்பிரமணியம் தலைமையில் போலீசார் அதிரடியாக சோதனை செய்தனர். அப்போது பையில் வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்டுறவு சிறப்பு அங்காடியில் 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் வேலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.